வணக்கங்க மக்கள் மக்கள் ரொம்ப கொந்தளிப்புல இருக்காங்க போல நம்ம எச் ராஜா வந்து பிரஸ்டிடியூஸ் சொல்லிட்டாராம் பிச்சைக்காரன் நாய் அப்படி இப்படின் ரொம்ப பேசிட்டாராம் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் ரொம்ப கெட்ட கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காரு மனுஷன் ரொம்ப கொந்தளிப்பில் அருப்பாக பேசியிருக்கா அப்படி இல்லை ரொம்ப மக்கள் கொந்தளிப்பில் இருக்காங்க ஒரு சின்ன விஷயம் புரிஞ்சுக்கோங்க மக்கள் நீங்கள் நம்ம எச் ராஜா வந்து நானும் நிறையா திட்டியிருக்கேன் முதல்ல அந்த மேடலெல்லாம் ஏறி பக்கத்து வீட்டில் ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்கன்னா அப்படி இப்படின்ட்டு பெண்களை ரொம்ப கொச்சப்படுத்தி ரொம்ப பேசியிருக்கான் ரொம்ப நாள் திட்டியாச்சு ஆனால் இந்திரம் கொஞ்சம் மனசு எனக்கு வந்து ரொம்ப கொஞ்சம் அப்படியே சாஃப்ட் ஆகிடுச்சு என்னென்னா நாங்கள் சின்ன வயசில் இந்த ஜாக்கி சான் படம்லாம் பார்ப்பேங்க எனக்கு அஞ்சு ஆறு வயசு இருந்ததுன்னு நினைக்கிறேன் ப்ரூஸ்லி படத்தை பார்த்துட்டேன் ப்ரூஸ்லி படத்தை பார்த்த உடனே பக்கத்தில் ஒரு கம்பம் இருந்தது போய் அதை போய் ஒரே வெட்டி உத கால் உடஞ்சிருச்சு அப்படி தான் இருக்கும் இல்லை இந்த மாதிரி எந்த படத்தை பார்த்தாலும் நம்ம அந்த மாதிரி ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவோம் ஸோ இது எச் ராஜா மேலே தப்பு இல்லைங்க ஒரு படத்தை பார்த்துட்டு வந்தார் அப்புறம் சொரி நாய் மாதிரி கடிக்கணும்னு தோணுது இவருக்கு ஸோ அதில் நீங்கள் கொஞ்சம் கருணை காட்டுங்க அவர் மேலே பட் மீதி ஒரு இன்டர்வியூ கொடுத்தாருங்க ஒரு இன்டர்வியூவில் எச் ராஜா கேட்குறேன் உங்ககிட்ட தான் ஏதோ கேட்டே நீ பிரதமர் மோடியை வந்து வெளிநாட்டிலலாம் ரொம்ப புகழ் பாடுறாங்களா இந்த மாதிரி ஒரு தலைவர் வேணும்னு கேட்டுட்ருக்காங்களா யார் யார் கேட்டா அப்படி யார் சொன்னா அப்படி எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு தலைவர் வேணும்ன்ட்டு என்ன சுமை கேட்குறேன் யார் சொன்னா அப்படி மோடியை மானத்தை வாங்கிட்டு வந்திருக்காருயா அமெரிக்காவுக்கு போய் மானம் போச்சு அந்த யுனைடெட் நேஷன்ஸோட காலி சேர்கிட்ட பேசிட்டு வந்துட்டு வந்தது வந்தார் வந்ததுக்கு அவரை இன்வைட் பண்ணியிருக்காங்க அப்பா நம்ம நாட்டுக்கு வந்துட்டேன் நம்ம நாட்டுக்கு வந்துட்டேன் மோனலாம் அடிச்சிருக்காங்க எவ்வளோ கேவலமாக இருக்குது பிஜேபிக்கு இதெல்லாம் அது கூடவும் பரவாயில்ல விட்டுருங்க இவர் போனார் ஏதோ சீனை காமிச்சார் ஏர்போர்ட்டில் ஏரோப்ளைனில் சீனை காமிச்சார் ஏதோ வேலை செய்கிறேன்ட்டு காமிச்சார் அங்கே இறங்கினா அப்படி மனுஷன் இறங்கி இல்லாத ட்ராமா பண்ணார் அங்கே நல்லா பாடம் சொல்லி கொடுத்து கமலா ஹாரிஸும் ஜோ பைடன் ரெண்டு பேரும் பாடம் சொல்லி கொடுத்துட்டு எந்த ஒரு பிரசிடென்ட்டையும் பார்த்திங்கன்னா இன்வைட் பண்ணுவாங்க ஒயிட் ஹவுஸ் வெளியே வந்து நின்று உள்ளே கூப்பிட்டு வருவாங்க அதெல்லாம் எதுவும் நடக்கலை இது கூட விட்டுருங்க யுனைடெட் நேஷன்ஸில் போய் ஒருத்தன் கை கூட தட்டல அவருக்கு அது கூட விட்டுருங்க உச்ச கட்டம் என்னாச்சுன்னா நியூயார்க் டைம்ஸோட நியூஸ் பேப்பர் எடுத்து இவரோட ஃபோட்டோவை போட்டு ஃபோட்டோஷாப் பண்ணி செப்டம்பர்ன்னு எழுதி ஒரு எடிட்டோரியல் மாதிரி விட்டாங்க வெளியே ஒரு ஃப்ரண்ட் பேஜில் வந்திருக்காரா மோடி திஸ் இஸ் த லீடர் த வேர்ல்டு லவ்ஸுன்ட்டு போட்டிருக்கு எதுவும் நான் அந்த மாதிரி கண்டதை எழுதியிருக்காங்க அந்த நியூயார்க் டைம்ஸ்காரன் டே பைத்தியக்கார பசங்களா நாங்கள்லாம் ஏன்டா இப்படி கெடுக்குறீங்கன்ட்டு அவன் ஒரு திட்டு திட்டி அவன் ஒரு ட்வீட்டை போட்டு கொடுமை பண்ணுறாங்க திருப்பி எச் ராஜா கொஞ்சம் பாரியாயோ என்னாயா நீ இப்படி இருக்க காரி எவ்வளோ துப்புனாலும் எனக்கு என்ன தோணுதுன்னா இந்த பிஜேபிக்கு இந்த அசிங்கம் ஆகுது இல்லை மோடிக்கெல்லாம் அப்போது அந்தந்த ஸ்டேட் யூனிட்டில் இந்த மாதிரி பசங்களெல்லாம் வெளியே விட்டுறாங்க டேய் நீ ஏதோ பண்ணு மோடிக்கிட்டேருந்து அட்டென்ஷன் போயிட்டோம் மோடிக்கு பக்கம் யாரும் கவனிப்பு செல்ல வேண்டாம் அவர் போஸ்ட் கொடுக்குறதுலாம் சிலதெல்லாம் கிளிக் ஆகிறது இல்லை ஏதோ சென்ட்ரல் விஸ்டா ப்ராஜெக்டை பார்த்தாராம் வெள்ளை டோப்பி போட்டுக்கிட்டாராம் நேரு அந்த டைமில் பக்ரானங்கல் டேமில் அந்த மாதிரி தான் ஹெல்மெட்டெல்லாம் போட்டு நின்று பார்த்துருக்காரு அந்த மாதிரி ஒரு சீன் காமிக்க போயிருக்காரு அது பெருசாக இடுபடல மக்கள் மத்தியில் அதனால் அப்பப்போ அங்கங்கே ஸ்டேட் யூனிட்டில் பேசுவாங்க போல் அங்கங்கே இருக்கிற பைத்தியக்காரங்களே அப்படியே வந்து ஆக்குப்பை பண்ண சொல்லுங்கள் மீடியா ஸ்பேஸு ஏதோ வளரு நீ அது மக்கள் பேசிகிட்டு இருப்பாங்கன்ட்டு இந்த ராஜா ஹெச் ராஜா ஆனால் தெரிஞ்சுக்கோயா சும்மா படம்லாம் பார்த்துட்டு வராது இந்த மாதிரிலாம் கூப்பிட்றாள் கண்டவெல்லாம் கூப்பிடுவோம் உன்னை நீ வந்து படத்தை பற்றி பேசினா ஹிட் ஆகிடுதுன்ட்டு அந்த நினைப்பில் கூப்பிட்ட அப்படி உன்னை சரியா இப்போ படத்துலேருந்து அட்டென்ஷன் போய் உன் மேலே நிற்கிது பார்த்து நடந்துக்கோ அவ கொலவெறியில் இருக்கான் மேலும் இது போன்ற செய்திகளுக்கு இணைந்திருங்கள் பிரிட்டன் தமிழ் தொலைக்காட்சி